சாஃப்ட் ஆர் சேனல் TN92 பசங்க, நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டுக்கு பதில் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம விளைச்சலில் ஃபஸ்ட்டு பிக்கப் பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட்டர் இருக்கிற ஒரு மோட்டர் தான். இந்த மோட்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா 20 கிலோ தான் இருக்கும். பட் நல்லா கம்ஃபர்டபுளான மோட்டர் தான், கால்குலேட்டர் வச்சுக்கலாம், ஓகேங்களா? பைக்குனா கொஞ்சம் கஷ்டம், டூ வீலர்லேருந்து ஆக்டிவா இந்த மாதிரி வண்டிகள்லாம் முன்னாடி ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். இந்த ஆர்டர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு மதியம் கிடச்சிது 2 மணிக்கு. பிக்கப் வேலைச்சேரி தான், ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு புதிரிதாக வேலைச்சேரியில் பிக்கப் பண்ணி இந்த ஏரிக்கரை ரோட்டில் மூலமாக போயிட்டுருக்கேன். ட்ராப் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்னா கிடையாது, அங்கேயிருந்து கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம்னா நம்ம கலைஞர் கருணாநிதி சாலை சொல்லுவாங்களே, ஈசிஆர் ரோடு இருக்குல்ல, ஈசிஆர் ரோடு தொட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் ட்ராப்பு. மொத்தத்தில் 19 கிலோமீட்டர் வந்தது, ஆனால் 19 கிலோமீட்டருக்கு போட்டில் 210 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க, 230 ரூபா கிட்ட விடும். பட் நமக்கு என்ன தெரியல, 210 ரூபா தான் வந்துருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் காசு வருது அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் கமிஷன் பார்த்திங்கன்னா 31 ரூபா எடுத்திருந்தாங்க, ஓகேங்களா? அதை மெயினாக சொல்லணும்ல, நமக்கு வந்து அதில் வந்து அதுபோக மீறிந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ், ஓகே. இந்த ஆர்டர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஒரு ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில், என்னது ஃபஸ்ட் ஆர்டர் சோழிங்கநல்லூரில் முடிச்சுட்டு ரெண்டாவது ஆர்டர் மேடவாக்கத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுக்கு இடையில ஒரு ஆர்டர் வந்து வீக் பாஸ்ட்டில் எடுத்தேன், அது அங்கேயே ஈஞ்சாம் பக்கத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து நாவலூர். பட் நாவலூர்லேருந்து ஆர்டர் எதுவும் எடுக்கலை, டைரெக்டாக வந்து இந்த மேடவாக்கம் வந்துட்டேன். மேடவாக்கத்துலேருந்து அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கிண்டிக்கு வந்துட்டேன். அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 143. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு மொத்தத்தில் 3 ஆர்டர், 2 ஆர்டர் போர்ட்டரில், 1 ஆர்டர் வீக் பாஸ்ட்டில், ஓகேங்களா? அந்த வீக் பாஸ்ட் ஆர்டர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இதாகும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் பாருங்கள், ஓகேங்களா? எப்படி வீக் பாஸ்ட்டில் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தனியாக போடுறேன் பாருங்கள், ஓகே? இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுக்கலாம், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் கூட பார்த்துட்ருப்பீங்க, ஓகே, பாருங்கள். ஸோ இந்த நம்ம வீடியோவும் வரும், நம்ம வீடியோவும் சேர்ந்து பாருங்கள்.